போலீசார் தாக்கி உயிரிழந்து விட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பார் சப்ளையர் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஜிஆர்பி தெருவை சேர்ந்த ராஜா என்பவர் திருப்புச்சாவடி மேடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் சப்ளையராக பணியாற்றி வந்தார். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி பாரிலேயே தூங்கிவிட்டதால் அன்றிரவு ரோந்து பணிக்கு வந்த போலீசார் மது பாட்டில்களை பதுக்கி வைத்ததாக கூறி ராஜாவை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் சொந்த ஜாமீனில் வெளிவந்த ராஜா வீட்டிற்கு வந்து தனது மனைவி அஞ்சுவிடம் போலீசார் தன்னை தாக்கியதாகவும் இதனால் தனக்கு நெஞ்சு வலிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மயங்கி விழுந்த ராஜாவை விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு மனைவி அஞ்சு கூட்டிச் சென்றுள்ளார். அங்கு ராஜாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு கே சாலையில் உள்ள நகராட்சி சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் தனது கணவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் தாக்கியதால்தான் அவர் உயிரிழந்தார் என்றும் ராஜாவின் மனைவி அஞ்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக ராஜாவின் உடலை மீண்டும் பிரேத பரிசோதனை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி பழனி, எஸ்பி தீபக் சிவாக், நீதித்துறை நடுவர் ராதிகா ஆகியோர் முன்னிலையில் ராஜாவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மறுபிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.